இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே இப்போ எடிட்ல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச எடிட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டா என்ன பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு போட்டோ இல்லைன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு போட்டோ கேமராவில் இல்லை ஃபோன் எடுக்க போது தேவையில்லாத ஆப்ஜெக்ட் எப்பொழுதுமே பின்னாடி இருக்கும். ஒரு வேளை நாய் கிராஸ் ஆயிருக்கும், யாராச்சும் கை கால் ஆட்டி இருப்பாங்க, அது மாதிரி இருக்கும். அது எப்படி ஈஸியா ரிமூவ் பண்ணலாம், எந்தவித தடையுமே இல்லாமல் ரிமூவ் பண்றதுதான் பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இந்த ஆப்பை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் கொஞ்சம் சேஃப், ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆக்சஸ் மட்டும் தான் கேட்கும், தேவையில்லாத விஷயம்லாம் கேட்காது. அதுவும் இல்லாமல் ஆடு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது. அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. ஸோ ஓகே, இது எப்படி எடிட் பண்ணுறது பார்க்கலாம். கேலரியில் போயிட்டு செலக்ட் பண்ணிங்க, ஏதாச்சும் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒன்று செலக்ட் பண்ணுறேன், இந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன், வாட்டர் ஃபால் செலக்ட் பண்ணேன். இந்த வாட்டர் ஃபால்ஸில் எனக்கு வந்து தேவையில்லாத விஷயம் நிறையா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், இங்கே எனக்கு இந்த இங்கே வந்து கல் மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா, இங்கே வந்து லாஸ்கோ அப்படின் இருக்கும், அது வந்து நீங்கள் கலெக்ட் அக்யூரேட்டாக நீங்கள் வரையிறது போகிறது இது வந்து அழியும். ஸோ நான் வந்து இப்போதைக்கு சிம்பிள் அழிச்சு கம்பியது செலக்ட் பண்ணிட்டு ப்ராசஸ் கொடுக்குறேன், அது அப்படியே தடையுமே இல்லாமல் காணாமல் போயிடும். இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி எல்லா ஒரு ஆப்ஜெக்ட்டையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். சரி ப்ரோ, சின்னது மட்டும் அழிக்க முடியும், பெருசு அழிக்க முடியாதான் கேட்டிங்கன்னா, பெருசும் ஈஸியாக அழிக்கலாம். பாருங்கள், அதே மெத்தேடு தான், நீங்கள் அதை செலக்ட் பண்ணுற விதத்தில் தான். நீங்கள் இப்பொழுதுக்கு நான் உங்களுக்காக ஸ்பீடாக பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் வீட்டில் பொறுமையாக பண்ணிங்கன்னா அது அழகாக அழிஞ்சிரும். பாருங்கள், எக்ஸாம்பிள் நான் பெருசாக பண்ணியிருக்கேன், பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்தாலே தெரியுது எவ்வளோ குவாலிட்டியாக அது வந்து ஒரு சின்ன விஷய தடையும் கூட இல்லாமல் அழிஞ்சிருக்குது. இது மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணி தேவையில்ல ஆப்ஜெக்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, உங்கள் பின்னாடி யாராச்சும் ஆசைஞ்சாங்களோ ஓடினாங்களோ நாய்க்குட்டி எது இருந்தாலும் ஈஸியாக அழிச்சிக்கலாம். ஓகே, இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன எடிட்டிங் ட்ரிக்ஸ் லைனாக வந்துட்டே இருக்கும். அது மூலமாக இல்லாமல் எடிட்டிங் டியூட்டோரியலும் போடலான்ட்ருக்கேன், இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.